Hey students, welcome to our online commerce class. So last class ல நம்ம என்ன topics பார்த்திருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா meaning and definition of joint stock company. We are seeing chapter 6 joint stock company. In that we have discussed in last class meaning and definition of joint stock company. அதுக்கு அப்புறமா characteristics என்ன joint stock companyோட features என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் இன் தி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அண்ட் வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் இன் தி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், என்ன டைப்ஸ் இருக்குது கம்பெனிஸில், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். இந்த த்ரீயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே வந்து ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா, ஸோ வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கம்பெனியே வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவாம்மா, ஸோ இந்த மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ், இந்த மூணு டாக்குமெண்ட்லேயும் என்ன கண்டென்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா, ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இட் இஸ் இன் யர் புக் பேஜ் நம்பர் 51. ஓகேவா, ஸோ கம்பெனிஸ் அக்கார்டிங் டு இன்கார்பரேஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், இன்கார்பரேஷன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அக்கார்டிங் டு தட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அண்ட் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. ஓகேவா, ஸோ மெம்பர்ஷிப் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவாம்மா, ஸோ வந்து மெம்பர் லயபிலிட்டிஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸில் என்ன மாதிரியான லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனி வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ், சில கம்பெனி வந்து லிமிடெட் பை கேரண்டி, சில கம்பெனி வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கவர்மெண்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஓகேவா, அக்கார்டிங் டு நேஷ்னாலிட்டி வி ஹாவ் டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ப்ரீஃப்லி. ஓகே, ஸோ இட் இஸ் இன் யோர் புக், வில் சி தி explanation. Okay, so in that first types of companies we have according to the classification of on the basis of இன்கார்பரேஷன். ஓகேவா, ஸோ வந்து எந்த மாதிரி கம்பெனி எப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வி ஹாவ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் வி ஹாவ் சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டேச்சுட்டரி கம்பெனி அண்ட் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு சீ தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை சார்ட்டர்ட் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை கிங் ஆர் குவீன். ஓகேவாம்மா, ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா இல்லை வந்து ராணி தான் வந்து நாட்டை ஆண்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த கம்பெனினா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்களே ஒரு அக்ரிமெண்ட்டில், அதுதான் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் படி ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் சச் கம்பெனிஸ், இட் இஸ் நாட் ஸ்டார்டட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் கம்பெனி கிடையாது, பிகாஸ் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை. ஸோ யார் வேணால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஆனால் வந்து சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்ன போது ஒரு கிங் இல்லை குவீன், அந்த நாட்டை ஆள்ற கிங் இல்லை குவீன் தான் வந்து அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ சார்ட்டர்ட் கம்பெனி. ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் இன் த பிக்சர், நியூசிலாந்து கம்பெனி. ஓகே, ஸோ ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படின்னும் போது நம்ம நார்மலாக வந்து நம்மளோட இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற கம்பெனி. ஓகே, இட் இஸ் மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல் பை தி ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் பார்லிமெண்ட். ஓகேவா, ஸோ வந்து ஸ்டேட் அசம்பிளி, ஸோ வந்து அசம்பிளி பார்லிமெண்ட்டில் நடக்கல நம்ம ஸ்டேட்டில், ஸோ அப்போது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனியை பற்றி. ஸோ கான்ஸ்டியூஷன்ஸ் அண்டர் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ வந்து அந்த கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆடிட் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல கம்பெனியில், அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ட்ரோல் அண்ட்
ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, அதுதான் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாம்மா. ஸோ ரிப்போர்ட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் தி பார்லிமெண்ட். ஸோ வந்து அந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயமுமே ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து நம்ம பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணும் போது அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க ஓகேவாம்மா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னது மெயின் பேங்க்கில் வந்து அதுதான் வந்து அந்த ஆர்பிஐ தான் வந்து எல்லா பேங்க்குக்குமே வந்து ஹெட், அவங்க தான் வந்து மணி சர்க்குலேட் பண்ணுறது கரன்சி சர்க்குலேட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ த பர்டிகுலர் ஆர்பிஐ பேங்க் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் தி ஸ்டேட் கண்ட்ரோல் ஓகேவா, சாரி இட் இஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆல்சோ. ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெமரேண்டம் இன்ட்ரு அசோசியேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணுன்றது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ன்ற டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஸோ ஓகேவா. ஸோ இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஓகேவா. ஸோ த கோயிங் டு என்ஜாய் தி அட்டோனமஸ் ஸ்டேட்டஸ். ஸோ வந்து ஆர்பிஐன்ற பேங்க் வந்து அது என்ன பண்ணுது அதோட தனித்துவமான ஸ்டேட்டஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தே வில் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டெட் ஓகேவா. ஸோ வந்து இப்போ ரயில்வேஸ்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து அவங்க வந்து அவங்களோட நேமுக்கு பின்னாடி ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது பக்கத்தில் என்ன லிமிட்டடோ நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம் ஓகேவா. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலாக கம்பெனி மாதிரி கிடையாது, பிகாஸ் கம்பெனி அப்படி பிஸ்னஸ் அப்படின்னும் போது தே ஆர் கோயிங் டு ஏர்ன் சம் ப்ராஃபிட். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அசோசியேஷன் இஸ் ஃபார்ம்ட் நாட் ஃபார் earning profit, to provide service, okay mama. So vandu in the according to section 25 pathina central government is licensed okay va. In the association start pananum appadina kandipa vandu central government oda license theva okay va. Not use the word limited or private limited. So vandu idu normal ah ella company mari limited appindra word ah use panna matanga avanga company perku badala ana vandu enna pannirukkom appadina kandipa central government la irundhu license vaangirpaanga okay va mama. So following conditions of ப்ரொமோட்டிங் தி ஃபார் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து ஆக்சுவலாக அவங்க எதுக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் தி பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து நம்ம பப்ளிக்கு தேவையான இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியும் சொல்லலாம் இல்லை அசோசியேஷன் அப்படின்னும் சொல்லலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்க ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இவங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வாங்கி ரன் பண்ணுறது தான் இந்த கம்பெனி ஓகேவா. டு ப்ரொமோட் காமர்ஸ் ட்ரேடு அந்த மாதிரி. ஸோ ஹார்ட் சயின்ஸ் ஃபார் எக்ஸெட்ரா ஓகே. இதை ப்ராஃபிட் இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறுபடியும் வந்து அந்த பப்ளிக் ஆக்டிவிட்டீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்டும் இவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இந்த கம்பெனியில். அதே மாதிரி இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸும் வந்து எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஓகேவாம்மா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் சீ திஸ் பிக்சர்ஸ் இமேஜஸ் டிஸ்பிளே இயர் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். ஸோ வந்து மெம்பர்ஷிப் படி வந்து வி ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ஒன் இஸ் பப்ளிக் சாரி ப்ரைவேட் கம்பெனி அண்ட் ஒன் இஸ் பப்ளிக் கம்பெனி. ஸோ வில் சி தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தட் வாட் இஸ் மீன் பை ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி. ஸோ வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த நேமில் தான் தெரியும் இது வந்து ப்ரைவேட் கம்பெனி இது வந்து பப்ளிக் கம்பெனி அப்படின்ற இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கம்பெனிஸ் தெரியும் ஓகேவாம்மா. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் டூ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், டூ டைரக்டர்ஸ் இருக்கணும். இந்த கம்பெனி நடத்துக்கிறதுக்குன்னு ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்களே அவங்க தான் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 lakh ஆச்சு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து இது ப்ரைவேட் கம்பெனியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்கணும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாங்குகிற ஷேரை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு இன்வைட் தி பப்ளிக் ஃபார் ஷேர்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டாங்க வந்து பப்ளிக்கிட்ட வந்து எங்கள் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது ஓகேவா, பிகாஸ் இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. ஸோ சஃபிக்ஸ் வந்து ஒரு நேமுக்கு பின்னாடி இருக்க
சஃபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து அந்த நேமுக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, கம்பெனி நேமுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், ஓகேவாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ப்ரைவேட் லிமிட்டட் வந்து இப்போ இந்துஸ்தான் அப்படின்றது வந்து அவங்க கம்பெனி நேமாக இருந்தால் பக்கத்தில் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குன்னா அப்போ நீங்கள் ஷுவராக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா இப்போ உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் எதாவது கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை கேளுங்க, நீங்களே வந்து டிசைட் பண்ணலாம் இது வந்து என்ன டைப் ஆஃப் கம்பெனி, பப்ளிக் கம்பெனியா இல்லை ப்ரைவேட் கம்பெனியா இல்லை வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இல்லை ஹோல்டிங் கம்பெனியா, இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ படிக்கிறீங்களே. ஸோ நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணலாம் இந்த கம்பெனி வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவாமா? ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஸ்மால் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இவ்வளோ தான் வந்து இட் இஸ் அ ஸ்மால் ப்ரைவேட் கம்பெனி. இல்லை ஒன் பர்சன் கம்பெனினாலும் ஒரு பர்சன் வந்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்லேருந்து பார்ட்னர்ஷிப்ஸ் பிஸ்னஸ்க்கு டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆர் தி ப்ரைவேட் கம்பெனி ஃபீச்சர்ஸ், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வில் கம் டு பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனி அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து நினச்சிருப்பீங்க கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் எய்டட் தான் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் மீனிங். ஸோ வாட் இஸ் அ மீனிங் மீன்ஸ் இட் இஸ் அ ஒன் ஆஃப் த அசோசியேஷன். ஸோ வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ வந்து அட்லீஸ்ட் மினிமம் இதில் 7 மெம்பர்ஸ் இருக்கணும், ஓகேவாமா? ஸோ பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கணும். வந்து எப்படி வந்து ப்ரைவேட் கம்பெனியில் 1 லேக் இருக்கணுமோ அதே மாதிரி பப்ளிக் கம்பெனி அப்படின்னா 5 லேக்ஸ் இருக்கணும். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா சப்சிடரி கம்பெனியாகவும் இருக்கும். சப்சிடரி கம்பெனி அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். சப்சிடரினா உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பெனிக்கு கீழே, அதுதான் சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் நோ ரிஸ்ட்ரிக்ஷன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ வந்து நம்ம ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியில். ஸோ தே ஆர் கோயிங் டு இன்வைட் த பப்ளிக். ஸோ பப்ளிக்கு வந்து நோட்டீஸ் அட்வர்டைஸ் மாதிரி கொடுத்து இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னும் இந்த பப்ளிக் கம்பெனியில் சொல்லலாம், ஓகேவாமா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், ஓகேவா? வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பப்ளிக்கை வந்து ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த கம்பெனிக்கு நேம்க்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஸோ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸில் என்ன இருக்கும், ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கும் அவங்க நேமுக்கு அப்புறம். வந்து பப்ளிக் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க நேமுக்கு அப்புறம் வண்டி லிமிடெட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், ஓகேவாமா? ஸோ திஸ் ஆர் தி ப்ரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தி கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஸோ வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து லிமிட்டெட் பை ஷேர்ஸ் கம்பெனிஸும் இருக்குது, கம்பெனி லிமிடெட் பை கேரண்டியும் இருக்குது, அன்லிமிட்டெட் லயபிலிட்டி கம்பெனிஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் சி கம்பெனிஸ் லிமிட்டெட் பை ஷேர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கே நேம்லே தெரிஞ்சிச்சு. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த லயபிலிட்டி இஸ் ஒன்லி லிமிட்டெட். வந்து அவங்களோட பொறுப்புகள் வந்து ரொம்ப அளவு, அதான் அளவில்லாததாக இருக்காது அளவாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவர் வாங்கின ஷேருக்கு பே பண்ணாமல் இருக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவாமா? அகெயின் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் சி. ஸோ வந்து ஒரு லிமிட்டெட் பை ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியில் அன்லிமிட்டெட் லிமிட்டெட் லயபிலிட்டி தான், கம்பெனின்னு எடுத்தாலே லிமிட்டெட் லயபிலிட்டி தான், அளவுக்கான பொறுப்பு மட்டும்தான், ஓகேவா? ஸோ லிமிட்டெட் பை ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் வாங்கினவங்கள தான் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம் இல்லைம்மா? ஸோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் வாங்கின ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் அவர் பே பண்ணலையோ அதுக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பாகுவார், மற்றதுக்கெல்லாம் வந்து அவர் பொறுப்பாக முடியாது. இப்போ மொத்த ஷேரோட அமௌண்ட்டை அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு பொறுப்புகளே இந்த கம்பெனியில் கிடையாது. ஸோ அவர் வாங்கின ஷேருக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான், ஓகேவாமா? ஸோ தட் இஸ் த கம்பெனி லிமிட்டெட் பை ஷேர்ஸ். ஸோ வந்து அவர் வாங்கின ஷேருக்கு அமௌண்ட் எவ்வளோ கட்டலையோ அதுக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பு, ஃபுல்லாக கட்டிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாமா? நெக்ஸ்ட் வந்து கம்பெனி லிமிட்டெட் பை கேரண்டி அப்படின்னா, சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அண்டர்டேக் டு கான்ட்ரிபியூட் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். ஸோ வந்து இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ ஷேர்ஸ்க்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேரண்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து பொறுப்பாவாங்க, ஓகேவாமா? ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் எய்தர் பப்ளிக் ஆர்
private, okay? வா நம்ம வந்து ஒரு கம்பெனி பார்த்தோம்ல association not profit. So அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, they are going to earn profit to attain their objective. என்ன அவங்களோட ஆப்ஜெக்டிவ், to promote the பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பப்ளிக்குக்காக வந்து அவங்க இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் எப்படி இருக்கும் லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிமிட்டெட் பை கேரண்டி. ஸோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக முன்னுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இவ்வளோ ஷேருக்கு வந்து நான் பொறுப்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ கம்பெனி லிமிட்டெட் பை கேரண்டி. அன்லிமிட்டெட் லயபிலிட்டினா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ அளவில்லாத பொறுப்புகள், சில கம்பெனியில் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி கூட வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொத்துக்குமே வந்து அவங்க தான் பொறுப்பு. அப்போ வந்து கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க வந்து நம்ம மேலே நம்மக்கிட்ட கடன் வசூலிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அவங்க வந்து ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் லிக்விடேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மெம்பர்ஸ் கிட்ட பேசி நம்ம இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், நீங்களும் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசட் பர்சனல் ப்ராப்பர்ட்டிலிருந்தும் எடுத்து அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு கடனை திருப்பி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அளவில்லாத பொறுப்புகள். ஸோ வந்து அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் வந்து கம்பெனிக்கு ஒரு பொறுப்பாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு வில் சி ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ வந்து கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி, ஓகே? ஸோ வில் சி தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் இன்கார்பரேட்டட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1956, ஓகேவா? ஸோ வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி வந்து இது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 51% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ வந்து நம்ம எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ வந்து அதை விட 51%க்கு கம்மியாக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹெல்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும், அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும், அப்படி இல்லைனா பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும், ஓகேவாம்மா? இட் இஸ் சப்சிடரி ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி கீழே ஒரு 2-3 கம்பெனிஸ் இருந்தாலும் அந்த கம்பெனியை கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகேவாம்மா? ஸோ இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ப்ரைவேட் கண்ட்ரோல் இன் கவர்மெண்ட். ஸோ வந்து ப்ரைவேட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் ஆனால் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஃப்ரம் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் வந்து நம்மளை மாதிரி பப்ளிக் பர்சனும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் ஓனர்ஷிப் கம்பெனி அப்படின்னும் சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா? நெக்ஸ்ட், ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கீழே ஒரு 2-3 கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை எல்லாம் 2-3 கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியை தான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ எல்லா கம்பெனியோட டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா 4-5 பேர் சேர்ந்து மேனேஜ் பண்ணுவாங்களே, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹோல்டிங் கம்பெனி தான் வந்து கண்ட்ரோல் வச்சுப்பாங்க, ஓகேவாம்மா? ஸோ ஹாஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் எக்ஸசைஸ் பை தி ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச் லிமிடெட் அப்படின்றது ஒரு கம்பெனி, ஓகேவா? ஸோ அந்த ஹெச் லிமிடெட் கம்பெனிக்கு கீழே வந்து ஏபிசி அப்படின்ட்டு 3 கம்பெனிஸ் இருக்காங்க, ஓகேவாம்மா? ஸோ அந்த ஹெச் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏ கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் பி அண்ட் சி இவங்க இந்த 3 கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கண்ட்ரோலு அந்த ஹெச் லிமிடெட் கிட்டே தான் இருக்கும், ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏபிசி இந்த 3 கம்பெனி கிட்ட இருந்து பாதி ஷேர் வந்து ஹோல்டிங் கம்பெனி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் எக்ஸசைஸ் பை தி ஹோல்டிங் கம்பெனி. ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து ஹெச் லிமிடெட் வந்து இந்த ஏக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வந்து பிக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சிக்கும் வந்து 50% 3 கம்பெனிக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ சப்சிடரி கம்பெனி அப்படின்னு வரும்போது அந்த ஹெச் லிமிடெட் கீழே இருக்கிற அந்த ஏபிசின்ற அந்த மூணு கம்பெனியுமே சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெச் லிமிடெட் இஸ் ஹோல்டிங் மோர் தென் 50% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ எஸ் லிமிடெடோட 50% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச் லிமிடெட் இஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் எஸ் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட் இஸ் தி சப்சிடரி ஆஃப் எச் லிமிடெட். ஓகேவாம்மா? ஸோ எச் லிமிடெடுக்கு எச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி, எஸ் லிமிடெட் வந்து சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பென்ஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்டர் தி பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி. ஸோ வி ஹாவ் இன் தட் வி ஹாவ் டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ வாட் இஸ் மீன் பை டொமஸ்டிக் கம்பெனி? மீன்ஸ் இட் இஸ் நாட் அ ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் எய்டட் கம்பெனி கிடையாது. ஸோ அந்த கம்பெனி எல்லாமே வந்து டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இந்தியாவில் இருக்க ப்ரொவிஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் கம்பெனி அப்படின்னா நம்மளுக்கே தெரியுது, ஃபாரின் கம்பெனினா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாரினில் நடந்திருக்கும், பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் நடந்துகிட்ருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் கம்பெனி. ஸோ இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா ஆஃப்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. ஸோ வந்து நம்மளோட இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணியிருந்தோம், அதான் ஃபாரின் கம்பெனி. ஸோ ஸோ இட் இஸ் ஹேவ் டு பி சம் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் டு பி ஃபைல்டு. ஸோ வந்து அந்த மாதிரி கேஸில் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியே ஆகணும். ஸோ 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் 30 days வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதை சப்மிட் பண்ணியிருக்கணும். த சர்டிஃபைட் காப்பி ஆஃப் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் ஷுட் டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். ஸோ வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், யாரெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க, ஹூ ஆர் த டேரக்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரி, இட் ஹேஸ் டு பி மென்ஷன் அண்ட் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன் அண்ட் லீகல் ப்ராசஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி ஃபைல்ட் ஆஸ் அ டாக்குமெண்ட். ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணி நம்ம இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 30 days வந்து அங்கே ஃபாரின் கம்பெனியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் கம்பெனிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனி நிறைய நாட்டில் இருக்கும். ஸோ மோர் தென் ஒன் கண்ட்ரி த ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹெல்ட் இன் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்கும், வந்து அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்கும், ரஷ்யாவில் ஒரு பிரான்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஒரு பிரான்ச் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு சி தி 3 documents. ஒன் இஸ் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஸோ மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஒன் ஆஃப் அ டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட் மீன்ஸ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த லீகல் டாக்குமெண்ட். ஸோ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், லீகலாக வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ அதனால தான் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் தி ஃபார்மேஷன் அண்ட் ஃபார் தி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ லிமிடெட் லயபிலிட்டி இஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து நம்மளோட லயபிலிட்டி கம்பெனியோட லயபிலிட்டி வந்து லிமிடெட். ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு மெயின்டைன் தி ரிலேஷன்ஷிப் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ தட் ஹஸ் டு பி மென்ஷன்ட் ஹியர். ஃபார் திஸ் இஸ் அ டாக்குமெண்ட். ரிவல்ஸ் பவர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ வந்து கம்பெனியோட பவர் என்ன, அவங்க என்ன ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பப்ளிக் டாக்குமெண்ட். ஸோ வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்னும் போது இந்த ஒரு கம்பெனியோட மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷனை நம்மளை மாதிரி பப்ளிக் கூட வந்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஸோ அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு டீல் வித் அ பர்டிகுலர் கம்பெனி. ஸோ வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து இந்த கம்பெனியோட டீலிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷனை பார்த்தே இந்த கம்பெனியை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி டாக்குமெண்ட். அப்படின்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே இது தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அதை ப்ரைமரி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எனி ஆக்ட் ஹேஸ் டு பி ஃபெயில் டு ஃபாலோ மெமரேண்டம், இட் இஸ் கால்ட் அஸ் அல்ட்ரா வைரஸ். ஸோ வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது வந்து மெமரேண்டமில் இருக்கிற மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருக்க டாக்குமெண்ட் படி அவங்க வந்து நடந்துக்கல அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அல்ட்ரா வைலஸ் ஹஸ் பீன் டேக்கன் பிளேஸ் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ வில் சி த
content in this document. So in the content enna irukum in the document la appdin pathina first one vandu pathina name kandipa company oda name idhila irukum. Next vandu pathina register office of this company. So vandu in the company oda register vandu enga nadakkum in the business vandu in the company oda main office enga registered office enga appindrathu mention pannirukkom. Adhe mari nammaloada company oda document files ellame vandu in the main branch la da irukum. Sila per solvaangala idhu vandu enoda head office enoda company oda head office vera edathil irukum branch anganga vandu irukum production pandra branch on irukum marketing pandra branch or edathil irukum. So vandu branches vandu anganga irukalam but ana vandu head office அப்படிங்கற ஒரு பிளேஸ் இருக்கும். சோ அது எங்க அப்படிங்கற அந்த அட்ரஸ் எங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அந்த கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்மே வந்து அந்த ஹெட் ஆபீஸ்ல தான் வெச்சிருக்கணும் அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கிளாஸ். ஓகே. இந்த பிசினஸோட கோல் என்ன? வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன? நம்ம இந்த பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ண போறோம்? வாட் இஸ் தி கோல் ஆஃப் திஸ் பிசினஸ் இஸ் டு பி மென்ஷன்ட் இன் தி ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டி கிளாஸ். அட் தி டைம் ஆஃப் டிசால்வேஷன். ஸோ வந்து ஒரு கம்பெனி வைண்டப் பண்ண போகிறோம் முடிய போகிறோம் அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி என்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கிளாஸ் பார்த்திங்கன்னா அத்தோரைஸ்டு ஷேர் கேபிட்டல்ஸ்னோ நம்ம வந்து இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்மளோட கம்பெனியில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்லாம் நம்ம இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவாம்மா? ஸோ அதே மாதிரி கம்பெனிக்கிட்ட இருக்க என்னென்ன அசர்ட்ஸ் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் கிளாஸ். ஸோ வந்து சைன் பிட்னஸ் 7 members in public company and 2 members in private company. So வந்து இந்த memorandum of association நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னே நேமு சாரி ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் கோல்ஸு அதுக்கப்புறம் லயபிலிட்டி இன்ஃபர்மேஷனு கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்டை வந்து சைன் பண்ணணும். யார் சைன் பண்ணணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணணும். பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 7 members சைன் பண்ணணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 2 members சைன் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ திஸ் இஸ் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட். ஓகே, யூ கேன் சீ திஸ் பிக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாக்குமெண்ட் விச் ஹாவ் டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கம்பெனியில் ஒரு ஒருத்தரோட டியூட்டீஸ் என்ன, அவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன பொறுப்பு, வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ வந்து இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ பை லாஸ் ஆஃப் கம்பெனி, ஸோ நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபைன்ட் மாடல் அண்ட் மேனர். ஸோ வந்து நம்ம கம்பெனியில் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் டேபிள் ஏ அப்படின்ற அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ ப்ரிஸ்கிரைப்டு மாடல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ டேபிள் ஏ இட்ஸ் கண்டெயின்ஸ் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனிக்குள்ள இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத எப்படி வந்து நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ண போகிறோம், வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு ஃபாலோ அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்லாம் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, நான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, ஓட்டிங் எப்படி நடக்கும், இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட்னா இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, அதை எந்த விதத்தில் நாங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஸோ வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் இஷ்யூவிங் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ ஷேர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஒரு பத்திரத்து மூலயமா வந்து நான் இவ்வளோ வந்து இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு சர்டன் பீரியடில் எனக்கு திருப்பி கொடுத்துடணும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னா அது வந்து டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன, ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம், டிபெஞ்சர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத
இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் கால் ஆன் ஷேர்ஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம கால்ஸ் கொடுப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபீஸ் அப்படின்னா நம்ம ஒரே அடியாக 100 ரூபீஸ் கொடுத்து அந்த ஷேரை அட் அ டைம் வாங்க போகிறது கிடையாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் ஆகுதோ அது அலாட்மெண்ட் மணி அப்படின்ட்டு திருப்பி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால்னு 3 கால்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த 100 ரூபீஸை இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அப்ளிகேஷனுக்கு ஒரு 30 ரூபீஸ், வந்து அலாட்மெண்ட்க்கு ஒரு 20 ரூபீஸ், அப்படின்னா 50 ரூபீஸ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால்க்கு ஒரு 20 ரூபீஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் கால் ஒரு 20 ரூபீஸ், தேர்ட் கால் வந்து ஒரு 10 ரூபீஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி 100 ரூபீஸை வந்து டிவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து நான் அவங்க அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவாமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இஃப் தே எனிபடி இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர்ஸ் என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். வந்து ஒரு ஷேரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி கேல்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற இதை இந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாரோயிங் பவர். ஸோ வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு கம்பெனிக்குடைய இல்லை டீலிங் வச்சுக்கும் போது நம்மளோட பாரோயிங் பவர் எவ்வளோ அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் அப்பாயிண்டிங் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன், தட் இஸ் சேலரி, அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு ரிமூவ் டைரக்டர்ஸ். ஸோ வந்து ஒரு டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எப்படி நம்ம அப்பாயிண்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இஃப் சப்போஸ் எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஹேப்பன் மீன்ஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு ரிமூவ் தி டைரக்டர்ஸ். ஏதாச்சும் வந்து தப்பு நடந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த டைரக்டர்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ரூல்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங்ஸ் அப்படின்னா, இதை வந்து ப்ரொசீடிங் லெசன்ஸில் டீட்டெயில்ஸாக படிப்பீங்க. ப்ராக்ஸி குவாரம் அப்படின்னா என்ன, மீட்டிங்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பெனியில் என்னென்ன மீட்டிங்ஸ் நடக்கும், அந்த மீட்டிங்ஸில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங்னால் ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அட்டன் பண்ணுறவங்க அப்படின்றது அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த பார்த்தன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ ப்ராக்ஸி குவாரம் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் ரிகார்டிங் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் த மீட்டிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் த ப்ரொசீஜர் தே ஆர் கோயிங் டு ஃபாலோ தி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ வந்து அவங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை எப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க, எப்படி வந்து ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சீல் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சீல் என்னன்றதை நம்ம வந்து முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதில் வந்து இங்கே ஆர்டிகல்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவாமா. ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அப், இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் கம்பெனி அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாமா. ஸோ தீஸ் ஆர் தி கண்டென்ட்ஸ் இன் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ திஸ் இஸ் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மாடல். ஓகே. ஸோ வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ன்ற டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஓகேவாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஸ்பெக்டாஸ் அண்ட் வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ப்ராஸ்பெக்டாஸ். ஸோ ப்ராஸ்பெக்டாஸ் அப்படின்னா உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும் இல்லைம்மா. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் சேர போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த ஸ்கூலோட ப்ராஸ்பெக்டாஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டாஸில் என்ன இருக்கும், அந்த ஸ்கூல்ஸ் எங்கே, அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது, லேப் இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸான கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, வந்து கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த புக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராஸ்பெக்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கும் வந்து ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இன் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ செக்ஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 236 டாக்குமெண்ட்ஸ் இன்வைட்டிங் பப்ளிக் ஷேர்ஸ் அண்ட் டிபேஞ்சர்ஸ் ஃபார் அட்வர்டைசிங் தி இன்வைட்டிங் டெபாசிட். ஸோ வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி நம்மளுக்கு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுத்து பப்ளிக்கை இன்வைட் பண்ணுறாங்க ஷேர்ஸை டெபாசிட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் தி மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ வந்து நம்மளோட மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் சைன் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க
அப்படின்றத இந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு வந்து நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் அதில் டைரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட வேலை என்ன அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம், எவ்வளோ டிபேஞ்சர்ஸ் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ண போகிறாங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவர் ரிசீவ் பண்ணுறாரு அதுலேருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஷேர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பாஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ வந்து இந்த இயர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னா முன்னாடி 2 வருஷத்துக்கான ஷேர் டீட்டெயில்ஸை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி வெண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி பெய்ட் அண்ட் எட் டு பி பெய்ட். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கம்பெனிக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு விற்றுருப்பாங்களே அந்த ப்ராப்பர்ட்டியை, அவங்கள தான் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நேம் இருக்கும், அது அவங்களோட அட்ரஸ் இருக்கும். நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் அதை பெய்டுன்னு காமிப்பாங்க, இல்லைன்னா நம்ம இன்னும் ஏதாச்சும் பே பண்ணணும் அப்படின்னா ஹெட் டு பி பெய்ட் டு வெண்டர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவாமா? ஸோ ரெமுனரேஷன் சேலரி ஆஃப் டைரக்டர்ஸ் செக்ரட்டரிஸ் அண்ட் ட்ரெஷரர்ஸ். ட்ரெஷரர்ஸ்னால் அந்த மணி எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அவங்களும் ட்ரெஷரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேலரிஸ் என்ன அப்படின்றத ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்ற அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை அதில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் அண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் லென்த் ஆஃப் த டைம். ஸோ இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் கேரி ஓவர் பண்ணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். எவ்வளோ நாள், எவ்வளோ பீரியடுக்கு இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்த கம்பெனியை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன் வி நீடட் ஃபார் பையிங் த ஷேர்ஸ். இல்லாமல் ஒரு ஷேர்ஸ் வாங்குகிற ஒரு கம்பெனியில் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குறதா வாங்க வேண்டாமான்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து அந்த கம்பெனியில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் பேங்கர்ஸ் சாலிசிட்டர்ஸ். ஸோ வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸை மெயினாக செக் பண்ணுற அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் கம்பெனியோட வந்து இந்த சப்போஸ் வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம அந்த நேம் அண்ட் அட்ரஸ் ஆடிட்டர்ஸ்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு வந்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, 5 இயர்ஸோட ஸ்டேட்டஸை நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டலைசேஷன், வெதர் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படி இல்லையா அப்படின்றத வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் கூட வந்து யாராச்சும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவாமா? ஸோ வித் திஸ் சாப்டர் 6 இஸ் ஓவர். ஸோ வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், ஸோ வந்து லாஸ்ட் கிளாஸ்லேருந்தே நம்ம என்ன பார்த்தோம், மீனிங் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்துருக்கோம், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அண்ட் வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ்லலாம் வந்து 3 டாக்குமெண்ட் மெயினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 இஸ் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் வி சி இன் திஸ் சாப்டர். ஓகேம்மா? ஸோ வந்து சாப்டர் 6 இஸ் ஓவர். தேங்க்யூ.